ஹாய் ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் சிக்கன் வடை. இந்த சிக்கன் வடை செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் வடை செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று, பிரெட் தூள் தேவையான அளவு, வெங்காயம் ஒன்று, முட்டை ஒன்று, கடலை மாவு கால் கப், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன். சிக்கன் வடை செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். எப்போவுமே நம்ம வந்து மெது வடை, மசால் வடை இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிறது தான். இப்போ வந்து நம்ம சிக்கன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வடையாக இருக்க போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்துருப்பீங்க, போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா, தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி அரைச்சி வச்ச சிக்கன் தான் இது. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதே மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா துருவிட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நல்லா கையில் பிழிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இதுல கடலை மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாயில் எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைமில் நமக்கு எந்த அளவுக்கு அதாவது தண்ணியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். அதை நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் பிரெட்டை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணி பதம் அதாவது ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிறதுக்காக நம்ம வந்து பிரெட்டு தூளை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சோம்னா தான் நம்ம வந்து இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையை வந்து அந்த பிரெட் வந்து நல்லா உறிஞ்சோம். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மிக்சர் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து வடை ஷேப்பில் தரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே டைமில் வந்து 1 பை 1 நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க.
எதுக்காக இந்த ஓட்டை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா திக்கான பேட்டர் வந்து மொத்தமாக நம்ம பொரிக்கும் போது நடுவில் சரியாக வேகாது. அதனால தான் இந்த மாதிரி நடுவில் வந்து நம்ம ஒரு ஹோல் போடும்போது அந்த ஆயில் வந்து உள்ள எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் வடை இந்த மாதிரி அழகாக தரட்டி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் பை ஒன் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக ஆகக்கூடாது. நான் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது இந்த வடையெல்லாம் எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக் வாஷ் கொடுத்து அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ப்ல போட்டு அதை பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் எல்லாமே சேர்த்து ஒரே மிக்சராக பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த மாதிரி வடை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். ஈஸியான யம்மியான சிக்கன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா.